வன்முறைக்கும் பயங்கரவாதத்திற்கும் வித்தியாசம் தெரியாம ஏன்டா பேசுறீங்க? விடுதலை போருக்கும் பயங்கரவாதத்துக்கும் ஏன்டா உங்களுக்கு வித்தியாசம் தெரியல? இந்தியாவினுடைய விடுதலை போரே இரத்தத்தால் எழுதப்பட்டதுதான். காந்தியின் சித்தத்தால் மட்டும் எழுதப்பட்டதில்லை. காந்தியின் அகிம்சையால், அவருடைய ஒத்துழையாமை இயக்கத்தால், உப்பு சத்தியாகிரகத்தால், அவருடைய சத்தியாகிரகத்தால் மட்டும் இந்தியாவுக்கு விடுதலை சாத்தியமாகல. ஆயுத புரட்சி இங்கேயும் நடந்தது. காந்திக்கு அகிம்சை மட்டும் இந்தியாவின் விடுதலைக்கு காரணம் இல்லை. சில பேர் சொல்லுவான், கத்தி இந்தி ரத்தம் இந்தி யுத்தம் என்று வருகுதுன்னு. அவனுக்கு எவனோ கஞ்சா வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். இந்தியாவின் விடுதலை போரிலும் ஆயுதத்துக்கு பங்கு இருந்தது. வைகோவின் தம்பி கேட்கிறேன், வங்காளத்தை இரண்டாக பிரித்த கர்சன், அவனுடைய தோழன் லால் காக்கா, மாடிப்படியிலிருந்து கீழே இறங்கி வருகிற பொழுது மதன்லால் திங்கரா என்கிற 17 வயது நிரம்பிய இளைஞன் இந்தியாவின் வயசாய் கர்சனை, அவனுடைய தோழன் லால்காவை சுட்டுக் கொண்டான். நான் கேட்கிறேன், என்னுடைய அகராதியிலே மதன்லால் திங்கராவுக்கு என்ன பெயர்? நெல்லை மாவட்டத்தினுடைய கலெக்டர் ஆஷ் அவர்களை மணியாச்சி ரயில்வே நிலையத்தில் வைத்து சுட்டுக் கொண்டானடா வாங்கிநாதன். அவனுக்கு உன்னுடைய அகராதியில் என்னடா பெயர்? கனடா நாட்டில் வான்கூவர் நீதிமன்றத்தில் அடக்குமுறைக்கு பெயர் போன அயோக்கியனை சுட்டுக் கொண்டானடா மோகா சிங். அவனுக்கு ஒரு அகராதியில் என்னடா பெயர்? லார்டு ஹார்டிங்ஸ், இந்தியாவின் வைஸ்ராய். அம்பாரி வைத்த யானையின் மீது அவன் டெல்லியிலே பட்டிர பிரவேசம் வருகிற பொழுது சுட்டுக் கொண்டீர்களே, சுட்டுக் கொண்டவருக்கு உங்கள் அகராதியில் என்ன பெயர்? ககோரியில ரயில் கொள்ளை நடக்கலையா? சித்தகாங்கில பேங்க் கொள்ளை நடக்கலையா? உலகத்தில் எவன் வேண்டுமானாலும் ஆயுதம் ஏந்தி போராடினால் அது விடுதலை போராட்டம். தமிழர்கள் ஆயுதம் ஏந்தி போராடினால் அது பயங்கரவாதம் என்று சித்தரிப்பீர்களானால் நாஞ்சில் சம்பத் அமைதியாக இருக்கலாம், எனக்கு பிறகு வருகிற தலைமுறை அமைதியாக இருக்காது என்பதை டெல்லி ஏகாதிபத்தியத்திற்கு நான் எச்சரிக்கிறேன். எனக்கு வயது 50 ஆகிவிட்டது. நான் கேட்கிறேன், ஓரளவுக்கு நான் பக்குவம் பெற்றிருக்கிறேன், என்ன ஆகும்? வங்காளதேசத்தை நீ வாங்கி கொடுத்ததுக்கு எவ்வளவு நியாயம் உண்டோ அதை காட்டிலும் தமிழீழத்திற்கு நியாயம் உண்டு. இல்லைன்னு சொல்லு. வங்காளதேசத்தை ஏண்டா வாங்கி கொடுத்தீங்க? வங்காளதேசத்தை வாங்கி கொடுத்த இந்தியாவை கேட்கிறேன், நாடு பிரியக்கூடாதா? நாடு கேட்பதே தப்பா? முருகன் கேட்கல? கடவுள் முருகன். அன்னைக்கு நாரதர்னு ஒருத்தர், அவன் அந்த காலத்தில் வாழ்ந்த சுப்பிரமணிய சாமி, ஒரு மாங்கனியை கொண்டு வந்து சிவபெருமான் கொடுத்து சிவபெருமான் விவரம் தெரியாம உமாபதியிட்ட யாருக்கு கனியை கொடுக்கன்னு கேட்க, புராணம் தானே, உலகத்தை யாரும் சுத்தி வர்றாங்களோ அவங்களுக்கு கூடுன்னு சொல்லி உமா அம்மா சொல்ல, இவன் முருகன் இழிச்ச வாயன் தமிழ, ஊரெல்லாம் சுத்தி 400 நாள் நியூசிலாந்து சுவிட்சர்லாந்து எல்லாம் சுத்தி களைச்சி இழைச்சி வர்றான், உலகத்தை சுத்தி விட்டேன், அம்மையப்பா அருங்கணியை தாருங்கள்னு. சிவபெருமான் சொன்னா, அவங்க அண்ணன் கணபதிக்கு கொடுத்துட்டோம், அது எப்படி அவன் உலகத்தையும் சுத்தலையே? நான் சிங்கப்பூர்ல 4 நாள் இருந்தேன், இவன் வரவும் இல்லை வர்றதா தகவலும் இல்லையே, எப்படி கொடுத்தீங்கன்னு கேட்டான். அந்தால் அவன் சொன்னான், அரசியல் சட்டத்தின் 356வது பிரிவின்படி தந்தை தாயை சுற்றினாலும் உலகத்தை சுற்றியதற்கு சமம் என்கிற விதியை பயன்படுத்தி உங்க அண்ணனுக்கு கொடுத்துட்டோம்னு சிவபெருமான் சொன்னான். அப்பந்தான் முருகன் சொன்னான், உங்க அரசியல் சட்டத்தை தூக்கி குப்பையில் போடு, உன் அதிகாரத்துக்கு கீழே இருக்கிறது வரைக்கும் எங்களுக்கெல்லாம் மீட்சி இல்லை. இனி என்னை நம்புகிறவர்கள், என்னை ஏற்றுக்கொள்கிறவர்கள், நான் குன்றிருக்கும் இடத்தில் இனிமேல் குடியிருப்பேன், அங்கே வாருங்கள் தமிழர்களே. அன்னைக்கே முருகன் கூப்பிட்டான். அவன் தான் மறுமலர்ச்சி திமுகவில் அன்னைக்கு செயற்குழு உறுப்பினராக இருந்தான். நான் கேட்கிறேன், முருகன் தனிநாடு கேட்டா அவன் கடவுள், பிரபாகரன் தனிநாடு கேட்டா பயங்கரவாதியா?
ஒன்னு சொல்றேன், ஒன்னே ஒண்ணு சொல்லிட்டு முடிச்சிடுறேன். கிழக்கு திமோர் இந்த ஒரு விஷயம், கிழக்கு திமோர் பிறந்தது. டென்மார்க்கில் இருந்து மாண்டி நிக்கிறோம், 21 நூற்றாண்டில் பிறந்தது. கொஷாவில் இருந்து செர்பியா பிறந்தது. வருகிற ஜூலை 9 தெற்கு சூடானில் இருந்து, வடக்கு சூடானில் இருந்து தெற்கு சூடான் 4 நாடு உதயமாக போகிறது. 5 நாடு கோட்டு புலிக்குளம் வாழ குகை உண்டு, குருவிக்கு கூடு மரத்தில் உண்டு, காட்டு வயற்புற நண்டுக்கு பொந்துண்டு, கஞ்சல் எலிக்கோர் குழி உண்டு, கோட்டை அமைத்து கொடியோடு வாழ்ந்த தமிழர்களுக்கு தமிழ் ஈழம் என்றொரு நாடுண்டு. அதை வாங்கி தந்த பெரும் பங்கு எங்கள் தம்பிக்குண்டு என்கிற வரலாற்று எழுத நாம் சூளுரைப்போம், சுடர்முகம் தூக்குவோம், அதற்காக நம்மை அர்ப்பணிப்போம் என சொல்லி காலத்தின் அருமை கருதி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.